எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, யாரும் வந்து அன்மியூட் பண்ணக்கூடாது, எல்லாரும் மியூட் வச்சுக்கோங்க. ஓகேம்மா, சூப்பர் சூப்பர். எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க, எல்லாரும் சூப்பரா வந்து சயின்ஸ் லெசன் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கதைக்குள்ள போறோம். உங்களை எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரிக்குள்ள வந்து நான் எடுத்துட்டு போக போறேன். எல்லாரும் கையை இப்படி வச்சுக்கோங்க. பேர்ட் பண்ண போறோம், பேர்ட் மாதிரி நம்ம பறக்க போறோம். இப்ப பாலைவனத்துக்குள்ள நம்ம பறந்து போக போறோம். எல்லா பேர்ட் மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க பாக்கலாம். வாவ், சூப்பர். எல்லாரும் பறந்துக்குங்க, பறந்துட்டே எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கண்ணு மூடிக்கோங்க, கண்ணு மூடிக்கோங்க. நம்ம இப்ப வந்து பாலைவனத்துக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ஓகே, கண்ணு மூடிக்கோங்க. ஸ்டாப் ஸ்டாப், பேர்ட் இது பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் இப்ப கேக்குறவங்க மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? பாலைவனத்துல என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஏஞ்சல், நீங்க என்ன பாத்தீங்க பாலைவனத்துல? என்ன பாக்குறீங்க? ஓகே, மணல் பாக்குறீங்க. திரவியம், நீங்க என்ன பாத்தீங்க? சூரியன். ஓகே ஓகே கண்ணால். ரோஷன், என்ன பாத்தீங்க? ஓகே, நீங்க என்ன கண்ணா பாத்தீங்க? ஒட்டகம்லாம் நடந்து போயிட்டு இருந்துச்சு, அத பாத்தீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம இப்ப கதையில. ஓகே டியர், ஓகே ஹெலினா, தேங்க்யூ. அங்க என்னன்னா, ஒரு சோகமான ஒரு பேர்டு வந்து அந்த பாலைவனத்துல வந்து, எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கங்க கண்ணா. ஓகே, அங்க வந்து சோகமான ஒரு பறவை வந்து அந்த பாலைவனத்துல இருக்கு. சோகமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. அந்த பறவைனால பறக்க முடியல, ரொம்ப சோகமா இருக்கு. அந்த பாலைவனத்துல ரொம்ப சோகமா இருக்கு, சரியா? ஏன் சோகமா இருக்கு அந்த பாலைவனத்துல? யாஷிகா நீங்க சொல்லுங்க. ரொம்ப சோகமா மாதிரி இருக்கு அந்த பாலைவனத்துல, ஏன்? அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வாட்டர் இருக்காது. வாட்டர் இல்ல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாதனால ரொம்ப சோகமா வந்து இந்த பாலைவனத்துல அந்த பறவையா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த வழியா ஒரு புறா ஒண்ணு பறந்து வருது, சரிங்களா? அந்த புறா வந்து ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா, சந்தோஷமா. நீங்க இப்ப எல்லாரும் வந்து நான் கேட்டோன்னு எல்லாரும் சிரிச்சீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த புறாவும் ரொம்ப சந்தோஷமா பறந்து வந்துட்டு இருக்கு. ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்? புறா மாதிரி நம்ம பறந்து காட்டுங்க பாக்கலாம். ஹாப்பியா இந்த பேர்ட் ஃபிளை ஆச்சுன்னா எப்படி பண்ணும்? ஆக்ஷன் மட்டும் பண்ணுங்க, யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஹாப்பியா அந்த இது பறந்து வரப்போ இந்த சிக் பேர்டு வந்து பாத்துட்டு இந்த புறா கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், புறா கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்க போற அப்படின்னு வந்துட்டு அந்த புறா கிட்ட வந்து கேக்குறாங்க, சரிங்களா? அந்த புறா வந்து சொல்றாங்க, நான் வந்து சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? அப்பக்கு வந்து என்னன்றாங்க இந்த சோகமான பேர்டு, என்ன கேக்குறாங்க புறா கிட்ட? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க தானே? பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்டு கேட்டா பண்ணுவோம்ல. அதே மாதிரி இந்த புறாவும் வந்து, நான் பண்றேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோனையும், எனக்கு வந்து இங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, நான் ரொம்ப வந்து கவலையா இருக்கேன் இந்த பாலைவனத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே என்ன பண்றாங்க, சொர்க்கத்துக்கு வந்துட்டு இந்த புறா கிளம்புறப்போ நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்மளும் புறாவோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு கிளம்புறோம். எல்லாரும் பறந்து வாங்க. யெஸ், இப்ப பறந்து நம்ம சொர்க்கத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அங்க வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ் கேட்ல ஒரு ஏஞ்சல் வந்து அங்க இருக்காங்க, சரிங்களா? இந்த புறா வந்து அங்க போனோனையும் அந்த ஏஞ்சல் வந்து அந்த ஏஞ்சல் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பாலைவனத்துல என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கவலையா இருக்காங்க, அதனோட பறக்கையெல்லாம் ரொம்ப ஒடிஞ்சு போய் நடக்கவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த ஏஞ்சல் வந்து யோசிக்கிறாங்க, எல்லாம் நீங்க எல்லாம் ஐடியா யோசிச்சீங்கன்னா எப்படி திங்க் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா யோசிக்கணும் அப்படின்னா எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஒரு ஆக்ஷன் பண்ணுங்களேன். ஜினு, ஆக்ஷன் பண்ணுங்களேன். ஆ, பிரதி, சூப்பர்.
அப்படி திங்க் பண்ணுவீங்க இல்லையா, உடனே ஏஞ்சல் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதே, நான் என்ன பண்றது, எனக்கு எந்த ஐடியாவும் எனக்கு தோணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த புறா என்ன சொல்றாங்க, ஐயோ நான் போய் இப்படி சொல்ல முடியாதே என் ஃப்ரெண்டு கிட்ட, இன்னும் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்களே, என் ஃப்ரெண்ட் இதுல இருந்து நான் வந்து விடுவிச்சு எடுத்துட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் யோசிச்சுட்டு, ஓகே நான் உங்களுக்கு ஒரு வேணா ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் நீங்க வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாங்க. சரிங்களா, இந்தாங்க எல்லாரும் லெட்டர் வாங்கிக்கோங்க. இந்த லெட்டர் வாங்கிட்டு நம்ம பூரா சிக் பேர்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறோம், ஓகேங்களா? இந்த லெட்டர் வச்சுட்டு எல்லாம் பறந்து போடலாமா? வாங்க எல்லாம் பாலைவனத்துக்கு ரிட்டர்ன் போலாம். ஏஞ்சல் ஹாப்பியா பறந்து வாங்க. எஸ் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஜினோ பறந்து வாங்க. ஹாப்பியா வந்து திருப்பியும் பாலைவனத்துக்கு வந்தாச்சு. இப்ப புறா என்ன பண்றாங்க, அந்த பேர்டு கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு புறா பறந்து போயிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒன் வீக் ஒரு ஒரு வாரம் ஆயிருச்சு, திருப்பி வந்து புறா வந்து அந்த வழியா வந்து பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்ப பாக்குறப்போ இந்த ரொம்ப இதா இருந்தாங்கல்ல, இந்த சிக்கோடு வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா, எல்லாரும் டான்ஸ் ஒரு ஸ்டெப் போட சொன்னா எப்படி ஜாலியா போடுவீங்க, ஜாலியா சியர்ஃபுல்லா திரும்பியம் சூப்பர் டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா ஹாப்பியா சியர்ஃபுல்லா இருந்துட்டு இருந்தாங்க. உடனே இந்த பேர்டுக்கு வந்து புறாக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, என்னடா அது, ஏஞ்சல் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்காது, ஒரு லெட்டர் மட்டும் தானே கொடுத்தாங்க, எப்படி வந்து அதுக்குள்ள இவ்வளவு மேஜிக் நடந்துச்சு, பார்த்தா தண்ணி இருக்கு, சாப்பிடறதுக்கு ஃபுட் எல்லாம் இருக்கு, எப்படி இவ்வளவு இது ஆச்சு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனையோட எங்க போறாங்க, யாராவது கெஸ் பண்ண முடியுமா? திரவியம் நீங்க கெஸ் பண்றீங்களா எங்க போறாங்கன்ட்டு? அவங்க வந்து எங்க போறாங்கன்னா, இது அந்த டெசர்ட்ல ரிவர் மாதிரி, அது நம்மளுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது உண்மையா இருக்கும், என்ன பண்றாங்க, ஏஞ்சல் கிட்ட சொர்க்கத்துக்கு திரும்பி பறந்து போறாங்க. எல்லாரும் பறந்து வாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு நம்ம கேக்கலாம், அப்படி என்ன வந்து மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு வந்து போறாங்க ஏஞ்சல் கிட்ட கேக்குறதுக்காக. அங்க போனோனையும் வந்து ஏஞ்சல் கிட்ட புறா வந்து கேக்குறாங்க, என்ன ஒரு ஆச்சரியம், நீங்க வந்து அந்த பேர்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, ஒரு லெட்டர் மட்டும் தானே கொடுத்தீங்க, அதுல என்ன இருந்துச்சு அப்படி ஒரு இது, இப்ப பார்த்தா சந்தோஷமா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே இடம் இருக்கு, அந்த பாலைவனத்துல தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கே, அந்த பேர்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து புறா வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து ஏஞ்சல் வந்து சொல்றாங்க, உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணுமா அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு? எஸ் கண்ணா, அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, தேங்க்யூ நேச்சர் ஃபார் எவ்ரிதிங். என்ன இருந்துச்சு, தேங்க்யூ நேச்சர் ஃபார் என்ன இருந்துச்சோ இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அது வந்து குடிச்சிட்டு நேச்சருக்கு வந்து நன்றி உணர்வோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால வந்து பறக்க முடியலனாலும் நடந்து போக முடிஞ்சிச்சு இல்லையா, டெசர்ட்ல பாலைவனத்துல, அதுக்காகவும் அது நன்றி சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்காக அது வந்து நன்றி சொல்லிட்டே இருந்ததுனால அதனோட ஹாப்பினஸும் டெசர்ட்ல நிறைய அதுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒன் வீக்லயே வந்து கிடைச்சிருச்சு. இந்த நன்றிங்கிற அந்த மேஜிக் வேர்டு தான் வந்து இவ்வளோ இதுக்கும் காரணம். நீங்க எல்லாரும் தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல அப்பா அம்மாக்கு, ஃப்ரெண்டுக்கு, டீச்சர்ஸ்க்கு, எல்லாருமே தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களா? டெய்லி யாரெல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க பாக்கலாம். வாவ் சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பேர்டு மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம பறந்துகிட்டே ஏஞ்சலும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பேர்ட் மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. ஜினு சூப்பர். இப்ப அம்மாவை நினைச்சு தேங்க்யூ பண்ணுங்க பாக்கலாம். அப்பாவை நினைச்சு தேங்க்யூ பண்ணுங்க, நன்றி. டீச்சர்ஸ் நினைச்சு தேங்க்யூ சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் லைஃப்ல கிடைச்சிருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லலாமா? பேரண்ட்ஸ் எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் செய்யலாம். ஓகே, நம்ம டெய்லியும் வந்துட்டு காலையில எந்திரிக்கிறப்போ நைட் தூங்குறப்போ இந்த தேங்க்யூங்கிற வேர்ட நீங்க சொல்லிட்டு தூங்கணும். ஓகேங்களா? நன்றி உணர்வோட நம்ம எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும், இல்லாத நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், பிடிச்சிருந்துச்சா? இந்த ஸ்டோரியோட பேரு வந்து நன்றி உணர்வு. நன்றி உணர்வோட இருக்கும். ஓகே, இங்கிலீஷ்ல ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் மேம். எஸ் மிஸ். சூப்பர். தேங்க் யூ. Thank you, Srinidhi. Ma'am, super. And the parava sogam and the sandhana agriyan kaan the purchidhi. Wow, thank you. Chalunga kana. Nami ippa pola ma, innoor teacher ungu kaga vandhi. Pura and the bird ku help pana yu romba purchirindhi. Romba purchirindhi cha. Super kana. Neenglu unga friendi help pannunga. Appa ma help pannunga. ஓகே கண்ணா, தேங்க் யூ வர மறக்க கூடாது, டெய்லி சொல்லணும். ஓகேங்களா? நன்றி. தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மேம். எஸ் மேம். நான் கட் பண்ணி தேங்க் யூ மேம்.